சஸ்பென்ஷன் சிஸ்டம். வணக்கம். சஸ்பென்ஷன் சிஸ்டம் என்கிற இந்த பகுதிக்கு வரவேற்கிறோம். சஸ்பென்ஷன் சிஸ்டத்தின் நோக்கம், அதனுடைய பகுதிகள், வேலைகள் மற்றும் வகைகள் போன்றவைகளை பற்றி நாம் இந்த பகுதியில் படிக்கலாம். ஒழுங்கற்ற பரப்புகளில் ஓட்டும் பொழுது எதிர்கொள்ளும் உபாதைகளை மனதில் கொண்டு மோட்டார் சைக்கிள்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. முன் மற்றும் பின் சஸ்பென்ஷன் சேர்ந்து சஸ்பென்ஷன் சிஸ்டத்தை வடிவமைக்கிறது. மேலும் அது வீல்கள் மீதான அதிர்வுகளை உள்ளிருக்கிறது. சிறந்த கையாளல், நிறுத்தம், ஓட்டுதலில் சௌகரியம் மற்றும் பாதுகாப்பை சஸ்பென்ஷன் வழங்குகிறது. சஸ்பென்ஷன் சிஸ்டத்தினுடைய முக்கியமான பகுதிகள் சஸ்பென்ஷன் ஸ்ப்ரிங் மற்றும் ஷாக் அப்சர்வர்ஸ். சஸ்பென்ஷன் ஸ்ப்ரிங்ஸ் என்பது ஒரு இயந்திர கருவி. இது பொதுவாக ஆற்றலை சேகரிக்கவும் பின்னர் அதை வெளியிடவும் மேலும் ஷாக்கை உள்ளீர்க்கவும் பயன்படுத்தப்படுகிறது. ஷாக் அப்சர்வர்ஸ் என்பது சஸ்பென்ஷன் சிஸ்டத்தினுடைய மிகவும் முக்கியமான பகுதி. இது இரண்டு வீல்களையும் ஃப்ரேமுடன் இணைக்கிறது. மேலும் ஓட்டும் பொழுது ஃப்ரேமிற்கு ஷாக்கினுடைய அளவை குறைத்து அனுப்புகிறது. முன் மற்றும் பின் சஸ்பென்ஷனிலும் இது உள்ளது. ஷாக் அப்சர்வர்ஸ் ஒரு பிஸ்டன், பிஸ்டன் ராட், பிரஷர் வால்ஸ், ஹைட்ரலிக் ஆயில், இன்னர் டியூப் மற்றும் அவுட்டர் டியூப் போன்றவைகளை கொண்டுள்ளது. அவுட்டர் டியூப் நைட்ரஜனால் நிரப்பப்பட்டுள்ளது. முன் மற்றும் பின் சஸ்பென்ஷன் இரண்டிலும் உள்ள ஷாக் அப்சர்வர்ஸ் ஒரே மாதிரியாக உள்ளது. என்றாலும் அதனுடைய அமைப்பில் சில வேறுபாடுகள் உள்ளன. முன் சஸ்பென்ஷனில் உள்ள அப்பர் ஃபோர்க் மற்றும் லோவர் ஃபோர்க்கும் ஒன்றுக்கொன்று பொருத்தி டெலஸ்கோப்பு போல உள்ளது. இந்த ஃபோர்க்ஸுகளின் உள்ளே ஷாக் அப்சர்வர்ஸ் பொருத்தப்பட்டுள்ளது. ஷாக் அப்சர்வர்ஸ் உள்ளே ஒரு இன்டர்னல் காயில் ஸ்ப்ரிங் முன் சஸ்பென்ஷனில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த வகையில் பின் சஸ்பென்ஷனில் ஷாக் அப்சர்வர்ஸ் மீது காயில் ஓவர் ஸ்ப்ரிங் பயன்படுத்தப்படுகிறது. பின் வீல்களின் மிக அதிகப்படியான லோடை விநியோகிக்க காயில் ஓவர் ஸ்ப்ரிங்கினால் ஆதரவு கொடுக்க முடியும். பின் சஸ்பென்ஷனின் ஒரு முனை ஸ்ப்ரிங் ஆர்ம் என அழைக்கப்படும். ஒரு ரெக்டாங்குலர் ஃப்ரேமுடன் இது இணைக்கப்பட்டுள்ளது. இரண்டு முனைகளிலும் உள்ள பேரிங்ஸ் பின் வீல்கள் மற்றும் ஸ்விங் ஆர்மிற்கு இடையே பின் சஸ்பென்ஷனை பிடித்து வைத்திருக்கிறது. இப்போது நீங்கள் பகுதிகளை பற்றி அறிந்திருப்பீர்கள். பகுதிகள் எப்படி ஒரு அமைப்பாக செயல்படுகிறது என்பதை நாம் பார்க்கலாம். சஸ்பென்ஷன் ஸ்ப்ரிங்கை அழுத்தவோ அல்லது நீட்டும்போது மேல் மற்றும் கீழாக அசைவு இயக்கம் தொடங்குகிறது. சஸ்பென்ஷன் ஸ்ப்ரிங்கினுடைய அளவை குறைக்க ஷாக் அப்சர்வர்ஸ் உதவுகிறது. மேலும் அதிர்வை உண்டாக்குகிற இயக்கத்தையும் குறைக்கிறது. சஸ்பென்ஷன் அசைவின் இயக்க ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது. ஸ்ப்ரிங்கை குறைப்பதற்காக ஷாக் அப்சர்வர்ஸ் இரண்டு சுழற்சியின் வழியாக செயல்படுத்தப்படுகிறது. அதாவது கம்ப்ரஷன் சுழற்சி, எக்ஸ்டென்ஷன் சுழற்சி. கம்ப்ரஷன் சுழற்சியால் ஸ்ப்ரிங்கை அழுத்தும்போது இன்னர் டியூபினுள் பிஸ்டன் தள்ளப்படுகிறது. மேலும் பிஸ்டனில் உள்ளே பிரஷர் வால் வழியாக ஆயில் ஓடுகிறது. டியூபிற்கு கீழே உள்ள பிரஷர் வால் வழியாகவும் இரண்டாவது டியூபினுள் ஆயில் ஓடுகிறது. ஆயிலின் ஓட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஏற்ப பிரஷர் வால்வுகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. வால்வின் வழியாக ஓடும்பொழுது உராய்வை உருவாக்கப்படுகிறது. இதனால் ஸ்ப்ரிங்கிலிருந்து ஷாக் உள்ளீர்க்கப்படுகிறது. இரண்டாவது டியூபில் உள்ள நைட்ரஜன் ஆயில் செல்லும் பொழுது அதில் நுரை ஏற்படுவதை தவிர்க்கிறது. கம்ப்ரஷனுக்கு பிறகு ஸ்ப்ரிங் விரிவடையும் போது எக்ஸ்டென்ஷன் சுழற்சி தொடங்குகிறது. இங்கே வெளிப்புற டியூபிலிருந்து உட்புற டியூபினில் ஆயில் மீண்டும் ஓடுகிறது. ஹைட்ரலிக் ஆயில் மூலம் உருவாக்கப்படும் தடையினால் மெதுவான வீதத்தில் ஸ்ப்ரிங் விரிவடைகிறது. ஆகையால் மீண்டும் எழும்புவதிலிருந்து ஷாக் உள்ளீர்க்கப்படுகிறது. ஒழுங்கற்ற பரப்புகளின் வழியாக செல்லும் பொழுது முன் மற்றும் பின் சஸ்பென்ஷனில் உள்ள ஷாக் அப்சர்வர்ஸ் எக்ஸ்டென்ஷன் மற்றும் கம்ப்ரஷன் சுழற்சிகளில் ஒரே கோட்பாட்டில் வேலை செய்கிறது. முன் சஸ்பென்ஷன் வகையில் ஷாக் அப்சர்வர்ஸ் உள்ளே ஃபோக்ஸில் இன்டர்னல் காயில் ஸ்ப்ரிங்ஸ் பயன்படுத்தப்படுகிறது. இங்கே பிஸ்டனை சுற்றி ஸ்ப்ரிங் பொருத்தப்பட்டுள்ளது. பின் சஸ்பென்ஷன் வகையில் நம்முடைய முழங்கை முட்டு போல ஸ்விங் ஆர்ம் வேலை செய்கிறது. பின்புற ஆக்சிலை உறுதியாக பிடிப்பில் வைத்திருக்க இது பயன்படுத்தப்படுகிறது. ரோடுகளில் பம்ப்ஸுகளை கிரகிக்க செங்குத்தாக இடைநீக்கத்தை அனுமதிக்கவும் இது ஆதரவாக உள்ளது. பின் சஸ்பென்ஷனில் ஷாக் அப்சர்வர்ஸ் மீது ஒரு காயில் ஓவர் ஸ்ப்ரிங் பயன்படுத்தப்படுகிறது. பின் சஸ்பென்ஷனின் இரண்டு முக்கியமான வகைகள் மோனோஷாக், டூயல் ஷாக். டூயல் ஷாக் வழக்கமாக மோட்டார் சைக்கிளில் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் இது இரண்டு ஷாக் அப்சர்வர்ஸை கொண்டுள்ளது. பைக்கில் லோடை வைப்பதற்கு டூயல் ஷாக் நல்ல ஆதரவை அளிக்கிறது. மோனோஷாக்
ஒரே ஒரு ஷாக் அப்சர்வர்ஸை கொண்டுள்ளது. மேலும் இது சீட்டிற்கு அடியில் பொருத்தப்பட்டுள்ளது. இத்தகைய ஷாக் அப்சர்வர்ஸ் சிறப்பான கையாளல் மற்றும் மூலை விட்டங்களை அனுமதிக்கிறது. இத்துடன் இந்த பகுதியின் முடிவிற்கு நாம் வந்துவிட்டோம். இந்த பகுதியில் நாம் படித்தது, ஓட்டும் பொழுது பாதுகாப்பு மற்றும் சௌகரியத்தையும் வழங்குவது சஸ்பென்ஷன் சிஸ்டத்தினுடைய நோக்கம். சஸ்பென்ஷன் சிஸ்டத்தினுடைய முக்கியமான பகுதிகள் சஸ்பென்ஷன் ஸ்பிரிங் மற்றும் ஷாக் அப்சர்வர்ஸ். ஷாக் அப்சர்வர்ஸ் பிஸ்டன், பிஸ்டன் ராட், ஹைட்ரலிக் ஆயில், பிரஷர் வால்ஸ், இன்னர் டியூப் மற்றும் அவுட்டர் டியூப் போன்றவைகளை கொண்டுள்ளது. இன்டர்னல் காயில் ஸ்பிரிங் முன் சஸ்பென்ஷனில் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் பின் சஸ்பென்ஷனில் காயில் ஓவர் ஸ்பிரிங் பயன்படுத்தப்படுகிறது. மோட்டார் சைக்கிளுக்கு சஸ்பென்ஷனை வழங்குவதற்காக ஷாக் அப்சர்வர்ஸ் கம்ப்ரஷன் மற்றும் எக்ஸ்டென்ஷன் சுழற்சி வழியாக ஸ்பிரிங்கினுடைய அலைவை குறைக்கிறது. பின் சஸ்பென்ஷனின் இரண்டு வகைகள் மோனோஷாக் மற்றும் டூயல் ஷாக். நன்றி.